சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க உம்மை பொழுதும் என்னென்றும் தேவர்களிலிருந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, எனக்கு இந்த பதவி கிடைக்கணும், நான் இப்ப செய்வேன்.
இந்த பதவி கிடைச்சா உனக்கு பசும்பால் வாங்கி ஊத்துவேன், எனக்கு இந்த செல்வம் கிடைச்சதுன்னா உனக்கு தேர் எடுப்பேன், எனக்கு இந்த இது இது கிடைச்சதுன்னா எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கு மாலை வாங்கி போடுவேன். இதெல்லாம் ஆண்டவன் லஞ்சமா கேட்டா? நீ மாலை போடுறதுனால ஆண்டவனுக்கு ஏதாவது உண்டா? நீ தங்கத்தை இருக்கிறதுனால கும்பாபிஷேகம் பண்ணுறது ஒண்ணுமே கிடையாது சொல்ற. இது யார் உண்மையான தர்மம் ஆண்டவனுக்கு தெரியுமா? கிருதயுகத்துல நம்ம உயிர் வந்து எலும்புல இருக்குமா? எலும்புல படிஞ்சிருக்கும். கிருதயுகத்துல எலும்புல இருக்கும். திரேதா யுகத்துல நரம்புல உயிர் இருக்கும். துவாபர யுகத்துல ரத்தத்துல உயிர் இருக்குமா? இந்த கலியுகத்துல எங்க உயிர் தெரியுமா? அன்னத்துல உயிர் இருக்கா, சோத்துல தான் உயிர் இருக்கு. அதனால ஆத்துல நின்று அரகரா போட்டாலும் சோத்துல இருக்கா சொக்கலிங்கம், சாப்பிடலன்னா மனசை இறந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் 48 நாள் உணவு இல்லாமல் வாழ முடியும், நீர் இல்லாமல் 7 நாள் வாழ முடியும், தூக்கம் இல்லாமல் 6 நாள் வாழ முடியும், இந்த இதயத்தை 16 நிமிஷம் நிறுத்தி வைக்க முடியும், சித்தர்கள் ஆண்டு முழுக்க மூச்சு நிப்பாட முடியும். அந்த பயிற்சி எல்லாம் சொல்ற திருந்த சொல்ற யார் என்ன தர்மம்? மன்னா சக்தி கரத்தேந்தி, யார் யார் தர்மம் செய்யாம தர்மம் செய்ய மாட்டேங்கிறானே அவனுக்குலாம் என்ன கதி ஆகும் சொல்றாரு பெரிய சித்தர். மன்னா சக்தி கரத்தேந்தி, மண் சக்தியை கரத்துல ஏந்தி மரணாய் கவ்வும் காலினராய். வீதியில போய் போகும்போது பிச்சைக்காரெல்லாம் போகும்போது நாயெல்லாம் கடிக்க வருவாங்க, ஏன்னா உடம்புல அரங்குளமா இருப்பார். மரணாய் கவ்வி கடிக்கும் காலினராய் அண்ணாந்து ஏங்கி, ஐயா சாமி துறை ஏதாவது இருந்தா கொடுங்க, அண்ணாந்து ஏங்கி இருப்பவரை அறிந்தோம் சிலரை அம்மம்மா பாவம். அப்படி கேட்டும் கூட சில புண்ணிய பிரபுக்கள்லாம் போடவே மாட்டாங்க, எத்தனை கெஞ்சினாலும் போட மாட்டாங்க, பேர்பட்ட புண்ணியா இருப்பான். கடைசியில் அவனுக்கு வரக்கூடிய வாய் கரிசி கூட அவனால சாப்பிட முடியும். பன்னார் மொழியார் பாலடிசில், பன்னார் மொழியார் பாலடிசில் பைம்பொன் கலத்தில் இனிது விட்ட. அம்மா என்ன பண்ணாலா, இந்த குழந்தைக்கு தங்க கும்பாவில தங்க குண்டால சாப்பாடை போட்டு பசஞ்சு ஊட்டும் போது அந்த நேரத்துல யாராவது ஐயான்னு கேட்கும் போது சிச்சி போடா என் பிள்ளை சாப்பிடாங்கல இப்ப வந்துட்டியா அப்படின்னு விரட்டானே, அந்த எச்சத்தையில கூட விரட்டாத இந்த புண்ணியர்கள் பாவிகள் இருக்கானே அவருக்கு என்ன கதை ஆகும் தெரியுமா? உண்ணாதிருந்த பொழுது ஒருவருக்கு உதவா மாந்தர் இவகாமி, தமக்கு கிடைக்கிற சாப்பாட்டை யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி ஒரு புடியாவது அடுத்தவருக்கு கொடு, எலும்புக்காவது போடு. அப்படி போடாத நிலைமை என்ன தெரியுமா? மன்னா சக்தி கரத்தேந்தி மரணாய் கப்பும் காரினராய் அண்ணாந்தியங்கி இருப்போரை அறிந்தோம் சிதறை அம்மம்மா. இந்த பிச்சது கூடிய நிலைமை வந்து அது சொல்றார், இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் இழிவுபட்டு நிற்கிற நிலைமை கொடுத்துறாரு, அடுத்த வீட்டு வாசல போய் நிக்க வச்சிடாரு. கடவுளே சிவனடியார் வந்தவங்களுக்கு இந்த நிலைமை வர, ஒரு மனுஷனுக்கு ஒரு வேட்டி கொடுத்தா முழம் பார்த்து நீளம் பத்திரேன்பா, நல்ல வேட்டியை கொடுத்தா என்ன பண்ணுவா, கையில வச்சு முழம் பார்த்து நீளம் பத்திரீங்களே நீளமா இல்லையம்மா. சரி ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்தோம்னா தாய் சொல்லிட்டு 100 ரூபாய் கொடுங்க பயண செலவுக்கு அப்படின்மா. ஆனா நல்ல உட்கார வச்சு நல்ல சாப்பாடு போட்டோம்னா ஐயா போதுங்க 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 போதுங்கம்மா, எத்தனை வேலைக்கு எடுத்து வச்சாலும் குறைஞ்சபட்சம் 2 வேலையும் சாப்பிட முடியும், அதுக்கு மேல அவனால சாப்பிட முடியாது எடுத்து முடியாது அது ஊசி பெறணும். அந்த மாதிரி உணவு மட்டும்தான் போதும்னு சொல்லக்கூடியது. இருக்கிற தர்மத்திலேயே மிக சிறப்பு வாய்ந்த தர்மம் அன்ன தர்மம், அன்னதான் அசித்தோர் முகம்பா நல்ல அறமும் நட்பும் நன்று என்று அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் செய்தார். அது சொல்ற இதெல்லாம் என்ன ஆகும், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம்பாடாம மனமின்பார் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தமையெல்லாம். எனக்கு அந்த பதவி கிடைக்கணும், இந்த பதவி கிடைக்கணும், இது கிடைச்சா உனக்கு அதை பண்ணுமே, அதை கிடைச்சா ஆண்டவனுக்கே பேரம் பேசலாம், இதெல்லாம் ஆண்டவன் தூக்கி தள்ளுவார். சுட்டு மத கரம் முரலும் தாரோயினாய் அடிய பண்ட பிறப்பிடுவான். அப்பா நான் உன்னை பரவணும் அப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் நம்முடைய பெரியவர்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று மாபெரும் புண்ணிய திருநாள் திருவாதிரை திருநாள். திருவாதிரை நான்
அப்படி அந்த அண்டவே சண்டவே என்ன பண்ணாங்க, பாத்திரம்லாம் எடுத்து வச்சு அந்த துணி மூட்டை எல்லாம் ஓரமா, எங்கேயுமே பீரோ கிடையாது, பெஞ்சு கிடையாது, எல்லாம் மூட்டை தான். ஒரு கழியில துணியை எடுத்து போட்டுருப்பாங்க, மூட்டை பெரிய பெட்டி இருக்கு, புதிர் பெட்டி, அதை போட்டு வச்சிருப்பாங்க. யாரோ தெரியலையே ஒரு பாட்டி நடுக்கத்தோட நிக்கிறாங்களே, திருவேடத்தோட உத்தராசத்தோட நிக்கிறாங்களே, என்ன உள்ள கூப்பிட்டு அந்த பாட்டியுடைய தலையெல்லாம் அந்த துவட்டி நடுக்கத்தை போக்குறதுக்காக யாருமே பயன்படுத்தாத ஒரு புண்ணியமான ஒரு அருமையான சால்வை, நீல சால்வை, நீல கலர்ல ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு பட்டு சால்வையை எடுத்து அந்த பாட்டியை கொடுத்தாங்க. அதுதான் அந்த வள்ளலுடைய பரம்பரை. அந்த ஜீன்ஸ் பிறவிலேயே ஒரு தர்மவானா இருக்கணும்னா அவனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், தர்மவானா அயோக்கியனா, அது நிறைய கதை உண்டு. ஒரு பெரிய ராஜா சொன்ன கதை சொன்னேன், ஒரு புரோட கேட்டான், அப்பா நான் வந்து உண்மையான ராஜாவா ஆண்டி மகனான்னு கேட்கும்போது, நீ ஆண்டி மகன் தான், ஏன் தெரியுமா, புலவருக்கெல்லாம் தயிர் சோறு கொடுத்த, அப்பயே தெரிஞ்சுக்கிட்ட உன் புத்தியை பற்றி. அந்த மாதிரி அந்த நீரசத்தடைய பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு ஞாபகம் வந்தது, இந்த 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 ஆடையை எங்கேயே பார்த்துருக்கேனே, யார் இந்த பாட்டி, இது பாரிங்கிற வள்ளல் அப்படி தோல்ல போட்டிருக்கும் போது நான் பார்த்துருக்கிறேன், அந்த ஆடையை பார்த்து இது பாரியினுடைய துண்டு, இது எப்படி கிடைச்சதுன்னு அந்த அம்மா கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, அம்மா பாரிதான் என்னுடைய தகப்பன், மூவேந்தருடைய சூழ்ச்சியினால நாங்கள் சொத்தை இழந்தோம், நாட்டை இழந்தோம், தகப்பனை இழந்தோம், ஆனால் மானத்தை இழவாது வள்ளல் தன்மையை இழக்காது நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு அந்த அம்மா சொன்னார்கள். யாரு அல்லவே சங்கர், நான் யாரும் தெரியாத குழந்தைகளேன்னு அந்த அம்மா கேட்டாங்க. தெரியலையேம்மா, நான் அப்போ சின்ன குழந்தை, நான் தான் அவ்வை பாட்டின்னு சொன்னாங்க, ஞான வள்ளல் அவ்வை பாட்டி அந்த அம்மா. அந்த அம்மா மாதிரி உலகத்தில் ஞானி யார் இருக்க முடியும், இந்த தமிழ் சமுதாயம் அந்த அம்மாவை சாதாரண கிளவிங்கிறானே, அழுக்கு முடி சுமக்கிற கிளவி மாதிரி பார்க்குறாங்க. இல்லை இல்லை, நம்முடைய அழுக்கையெல்லாம் போக்குறக்கூடிய மிகப்பெரிய சித்தர் அந்த அம்மையார் அவ்வை பாட்டி. விநாயகர் அகவலுக்கு யார் விளக்க சொல்லவே முடியாது, சாதாரண பாட்டு பாடின அதே அவையார் தான் விநாயகர் அவளை பாருவாங்க, அதுக்கு யாராவது சொல்ல பார்க்கலாம், முடியவே முடியாது, அவ்வளவு ஞான சொரூபம் வந்து விநாயகராக தான். விநாயகர் பெருமான் புதுக்கியால் அந்த அம்மையாரை கையாள கொண்டு போய் வச்ச ஒரே புண்ணிய பெண்பால் புலவர், பெண்ணுக்கெல்லாம் மணிமம் விடும் அந்த அம்மையார் அவையார். உத்தம சோழபுரத்துல ஒண்ணுதான் அந்த அம்மா கோயில் இருக்கு, சேலத்துல இருக்க உத்தம சோழபுரம் என்கிற அந்த கரையபுரத்துல தான் அந்த அம்மாவுக்கு கோயில் இருக்கு, கோயில் வாசலே அவையாருன்னு பாடின தலம் அந்த உத்தம சோழபுரம், சேலத்துல இருக்கிற அற்புதமான ஸ்தலம். அவையார் கோட்டம்னு நிறைய இடங்கள் இருக்கு, போய் பார்க்கலாம், வழிபாடு செய்யலாம். நிறைய கிராமங்கள்ல அவையார் பூஜையும் பண்றாங்க, பெண்கள் பண்ணுவாங்க. அப்போ அந்த அம்மா பாக்குறாங்க, நீங்க தான் பாரி மகளிரான்னு சொல்லி அப்படி சொல்றாங்க. பாரி கொடுத்த தேரும் காரி கொடுத்த நெல் களை கட்டும், பொன் நலை பொன் களை கட்டும், காரி கொடு பாரி கொடுத்த தேரும் காரி கொடுத்த பொன் நெல் களை கட்டும், சேரன் வாரா என்று அழைத்த மாண்பும் இந்த நீல சித்தாடைக்கு நேர் அப்படின்னா. உங்க அப்ப முல்லை கொடிக்காக தேரை கொடுத்தா அது கூட பெருசு கிடையாது, எனக்காக ஒரு காரிங்கிற ஒரு வள்ளல் தங்கத்தினாலேயே நெல்லு கட்டு கொடுத்தான், தங்கத்தினாலேயே நெல் செஞ்சு தங்க தங்க புல்லு கொடுத்தான், தங்க நெல் கட்டு, அது கூட பெரிய விஷயம் கிடையாது. சேரனுங்கிற ஒரு பாண்டிய மன்னன் போ சொல்லிட்டு என்னுடைய பிரிவு ஆற்ற முடியாம என்னை படையர்களை கொடுத்து கண்டுபிடிச்சு என்னை திரும்ப இழுத்துட்டு வந்தான். இந்த மூணு பேரை விட இந்த குளிர்காலத்தை கொடுத்தீங்க பாருங்க, நீல நீல சிற்றாலை, இந்த நீல போர்வை இதுக்கு நிகராகாதுன்னு சொல்லி வழுதுனங்காயும் வரகரிசி சோறும் சாப்பிட்டாங்க. வழுதுனங்காயின் கத்திரிக்காய், கத்திரிக்காய் துவட்டல், வரகரிசியில கஞ்சி, இதை வச்சு சாப்பிட்டாங்களா அம்மா. நெய்யும் பாலும் தயிரும் சாப்பிட்ட பாய் மகளிர் வரகரிசியும் கத்திரிக்காயும் சாப்பிட்டாங்களா, இதுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு அம்மா பாடினாங்க அவ்வைய. அதனாலதான் ஊருக்கு பாடினவர் அவை, காசுக்கு பாடினவர் கம்பர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தர்மம் இப்படியாவது செய்யும், அந்த தர்மம் செய்தால் நம்முடைய வாழ்வு வளம் பெறும்.